ஹலோ எவ்ரி ஒன் ஏன் மஸ்டர் ஃபேமிலியில் இருந்து முகமது அலி சார். ஸோ நம்ம லைவ் முடித்ததுக்கப்புறம் சில பேர் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக அதுக்குள்ளே வீடியோ நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு நல்ல கொஷின் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட போகிறேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா சிப்பிக்கலானை வந்து எந்த லெவலில் பறிக்கிறது, ஏன்னா அவங்க வந்து அதை பற்றி கேட்கல. பட் ஆனால் அது காளான் பறிக்கிறப்ப உடையுதுங்கிற நம்ம சொல்லியிருந்தாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் ஒரு பிக்சரோட நான் அதை வந்து டிஸ்பிளே பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு லைவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நம்ம வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிக்சர் பார்த்தீங்கன்னா சிப்பிக்கலோட பிக்சர். ஸோ இந்த பிக்சரில் நல்லா பாருங்கள், அதாவது அந்த இதழ்கள் வந்து ரொம்ப படர்ந்து விரிஞ்சு சுருங்கியிருக்கும். இந்த மாதிரி காளானை விட்டு பறிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பறித்தா வெயிட் விழுவோம். எதனால் வெயிட் விழுது அப்படின்னா தண்ணி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறவங்க, ஹூமிடிட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி காளான் நல்லா விரிஞ்சிரும். இந்த மாதிரி விரிஞ்சிருச்சு அப்படின்னா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி நான் நார்மலாக விரிய விட்டு பறிக்கிறீங்க அப்படின்னா காளான் வந்து பறிக்கும் பொழுதே உடையும். அது மட்டும் இல்லாமல் வாட்ரு அதிகமாக உள்ளே இழுத்துரும். எப்படி வாட்ரு உள்ளே இழுக்கும், யாரெல்லாம் வந்து ஹூமிடிஃபையர் ஹூமிடிட்டி இது மாதிரி ஐட்டம்ஸ் வச்சு உற்பத்தி பண்ணுறாங்களோ, அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க பெட்டு மேலே காளான் மேலே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா விரிஞ்சிரும், நார்மலாக விரிஞ்சிரும். இல்லை நான் சொல்கிற மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணுறவங்க, தண்ணியெல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு காளான் விரியாது, மொட்டாக இருக்கும். பட் ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா பெருசாக அவ்வளோவுக்கு வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் பெருசாக்கிடுவாங்க. பெருசாக ஆக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி காளான் பறிக்கிறப்ப உடையும். அது ஏன்னா அதில் அதிகமாக நீர் சத்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வீணாக போயிடும். ஏன் அப்படின்னா நீர் அதிகமாக இருக்கனால அந்த நீர் மூலியமாகவே வந்து அது என்ன செய்யுதுன்னா வீணாக போயிடுது சீக்கிரமாக. ஸோ அப்போ எப்படி சார் காளான் இருக்கணும், எப்படி இருந்தால் வந்து நம்மளுக்கு வந்து சேல்ஸுக்கும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வீணாகவும் போகாது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேறு என்னெல்லாம் வந்து அஃபெக்டட் ஆகும் இந்த மாதிரி காளான் உடையிறதுக்கு அப்படின்னா, அதிகமான ஏர் உள்ளே அடிச்சுன்னா ட்ரை ஆகிடும். அதாவது பெரியதாக இதுமாதிரி பெரிய இதழ்கள் வந்து நீங்கள் ஏர் வந்து அதிகமாக உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக மஷ்ரூம் வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கு விரிஞ்சு ட்ரை ஆகிடுச்சுன்னா காளான் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விரிஞ்சு ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய காளான் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் அழகாக பறிக்கணும். ஸோ அந்த லெவலை பற்றி நான் காட்ட போகிறேன். அந்த குறிப்பிட்ட லெவலில் நீங்கள் பறிக்கும் பொழுது காளானுக்கு லைஃப் இன்க்ரீஸ் ஆகும், சீக்கிரம் வீணாக போகாது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மாதிரி காசு காசாக ரொம்ப பார்க்க வட்டமாக அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து காட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மஷ்ரூம் எந்தளவுக்கு அழகாக தெரியுதோ அந்தளவுக்கு சேல்ஸ் ஆகும். ஸோ மார்க்கெட்டிங் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக அமையும். ஸோ வாங்க எப்படி மஷ்ரூம் எப்படி மஷ்ரூமை பறிக்கணுங்கிறத பிக்சரில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்த பிக்சரில் உள்ள காளானுக்கும் இப்போ பார்க்குற காளானுக்கும் ரொம்ப நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதை விட இது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும், வட்டங்கள் வந்து தெளிவாகவும் இருக்கும், ரொம்ப இதழ் பெருசாக இருக்காது. இது இந்த மஷ்ரூம் விளைஞ்சது பார்த்திங்கன்னா எங்களோட மெத்தடில், அதாவது வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாமல் தண்ணியால் தண்ணியை வந்து பெட் மேலே ஸ்ப்ரே பண்ணாமல் பூ மேலே காளான் மேலே ஸ்ப்ரே பண்ணாமல் வளர்ந்த காளான் இது. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு எவ்வளோ ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் பறிக்கக்கூடிய பதம், காளானை பறிக்கக்கூடிய பதம் இது தான். ரொம்ப பெருசாக நம்மளுக்கு வெயிட் நிறைய விடணும் அப்படின்னு சொல்லி பறிச்சிட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாக அமையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த இதழ்கள்லாம் உடஞ்சிச்சின்னா மக்கள் வாங்க மாட்டாங்க, அதை சூஸ் பண்ணி அந்த பாக்கெட் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தெளிவான முறையில் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சேல்ஸும் மார்க்கெட்டிங்கும் பார்க்க ரொம்ப கவர்ச்சியாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, உடனே மக்கள் அதை விரும்பி எடுப்பாங்க. ஸோ மார்க்கெட்டிங்கும் அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும். நீங்கள் வந்து காற்று அதிகமாக விட்டுட்டாலும் ட்ரை ஆகிடும். ஏன்னா பூ பெருசாக வாட்டர் நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுவீங்க, அப்புறம் பூ அந்த வாட்டரை குடித்து நல்லா பெருசாக வெயிட் விழுந்துடும். வெயிட் விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் அது காற்றும் அதிகமாக உள்ளே வந்துச்சுன்னா ட்ரை ஆகிடும். ஸோ பூ பறிக்கிறப்போ உடையும். இல்லை அப்படின்னா அதிகமான ஈரம் உள்ளே இருக்கிறப்போ காளானை நீங்கள் இருதல் பெருசாகிடுச்சு, ஓவர் பெருசாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் காளானை பறிக்கும் பொழுது காளான் இதழ் உடையும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணால் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும். அதோடய லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிரும், அட்லீஸ்ட் ஒரு 8 hours கூட தாங்காது. ஸோ அது வீணாகவும் போய் அழுகி போன மாதிரி சீக்கிரம் வீணாக போயிடும். அது நீங்கள் பேக்கிங் பண்ணுறப்போ உள்ளே வந்து பிபி காசை பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அது அழுகி போகிறத உங்களால் பார்க்க முடியும். உள்ளே வந்து வேர்வை மாதிரி ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால் நான் சொல்கிற பதத்தில் இந்த மாதிரி சின்ன இதழ் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வரும் பொழுது நீங்கள் பறிச்சிங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த காளான் இதழ் நீங்கள் பறிக்கிற உடையாது, இதுவும் நல்ல வெயிட் இருக்கும், நல்ல ப்ராஃபிட் இருக்கும், அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது, கருத்தில் எந்த மாறுபாடும் கிடையாது. நீங்கள் இதை கண்டிப்பாக பறிங்க. வாட் பெட்டில் முடிஞ்சளவுக்கு ஸ்ப்ரே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு நல்ல காளான், நல்ல தரமான காளான், தண்ணியை வந்து காளான் பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து நல்லா உறிஞ்சிக்கூட தன்மை இருக்குது. அதனால் தண்ணி நீங்கள் அடிக்க அடிக்க அது உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த இது உங்களுக்கு செட் ஆகாது. அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி பண்ணுறதும் செட் ஆகாது. அப்போ காளான் இதில் உடைய தான் செய்யும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பதத்தில் பறிங்க. ஃபோட்டோஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் பறிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலே ஆகாது. நல்லபடியாக உங்களுக்கு காளான் உடையாமல் கிடைக்கும். பேக்கிங் பண்ணவும் அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு முற்றிலும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் அண்ட் ஷேர் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி.